சென்னையில் நேற்று ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய கான்சர்ட் நடந்தது. அந்த கான்சர்ட்டில் நடந்த சொதப்பலை பற்றி தான் இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்படி என்ன தான் ஆச்சு? அதாவது ஒரு 6000 கார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த இடத்துல ஒரு 10000 கார் வந்துருச்சு. அதனால் வந்து ஒரு 6000 காரை மட்டும்தான் அங்கே பார்க் பண்ண முடிஞ்சுது. மிச்சம் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கார்ஸ் வந்து ரோட்டோரமாக பார்க் பண்ணதுனால அங்கேயே வந்து பயங்கரமாக ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. நிறையா பேர் வெளியூர்லேருந்து இங்கே சிட்டிக்குள்ளே என்ட்ரானோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் வரையும் அங்கே ரோட்லேயே வெயிட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு சுச்சுவேஷனு. நம்ம சிஎம் கான்வாயும் அந்த வழியாக வந்திருக்கு. அங்கே அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் டிராஃபிக் பிளாக் பண்ணி கொஞ்சம் டைவர்ஷன்லாம் பண்ணி அப்புறம் அவர் கார் வந்து அந்த சைடாக போயிருக்கு. ஸோ இது மாதிரி ரொம்ப நிறையா அங்கே இருக்கிற அங்கே ஈவெண்ட்டை விட்னஸ் பண்ண மக்களுமே வந்து ரொம்ப இது மாதிரி ஒரு புவர் ஆர்கனைஸ்டு ஈவெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி லைக் ஒரு 25,000 பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல அவ்வளோதான் அதோடய கெப்பாசிட்டி. பட் அங்கே வந்த மக்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக அதை விட அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கோல்டுன்னு டிக்கெட் வாங்கினவங்க, அதாவது டைமண்டு, கோல்டு, சில்வரு அப்படின்ற மாதிரி நிறையா கேட்டகரிஸில் டிக்கெட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 10,000, 25,000, 2,000 அது மாதிரி பல கேட்டகரிஸாக இருக்குது. அதில் வந்து 2,000 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க ஒரு 25,000 டிக்கெட் கவுண்டரில் அந்த ஏரியாவில் போய் உட்காந்துக்கிறது, இல்லை 10,000 டிக்கெட் வாங்கினவங்க வேறு ஏரியாவில் போய் உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிக்ஸ் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற அந்த ஈவெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க போதிய அளவில் வந்து மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்து போடலை. அதனால வந்து நிறைய குளறுபடி. ஸோ நிறையா பேர் வந்து ஒரு 25,000 டிக்கெட் வாங்கிட்டு வராங்க, அவங்க வந்து அவங்க உட்காரணும்னு நினச்ச இடத்துல அந்த இடமே வந்து பயங்கரமாக ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு வர்றவங்க நீங்கள் வந்து உள்ளே போகாதீங்க, இது வந்து ஸ்டாம்பேடு ஆகிற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது சுச்சுவேஷன்னு அவங்கள வார்ன் பண்ணி அவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணியும் அவங்க வந்து அந்த ஈவெண்ட்டை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இதில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய தவறு எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக நிறையா கான்சர்ட்டு சென்னையில் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த சூஃபி கான்சர்ட் கூட இதே பர்டிகுலர் ஈவெண்ட்டை ஆர்கனைசர் தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது வந்து 1st 10th நடக்க வேண்டியது. அது மழையால் அன்றைக்கி லாஸ்ட் மினிட்டில் அது வந்து போஸ்ட் பண்ணிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட 1 மாதம் அதுக்கப்புறமே வந்து நிறையா சென்னையில் திடீர் திடீர்னு மழையெல்லாம் பெஞ்சிட்ருக்கு. இது வந்து 1st 7th நம்ம இந்த மாதிரி டைமில் பொதுவாக சென்னையில் மழை இருக்காது. ஆனால் நம்ம வெதர் வந்து அன்பிரிக்டடாக இருக்கிறதுனால எப்பப்போலாம் மழை வரன்றதே தெரியல. நேற்று அதாவது 10th கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து அந்த ஈவெண்ட்டை மறுபடியும் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து இதுவரையும் நடந்த ஈவெண்ட்ஸ்லே இப்படி ஒரு சொதப்பலான ஒரு ஈவெண்ட் இல்லை அப்படின்ற அளவுக்கு படு மோசமான ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கு. ஏற்கனவே ரீசெண்டாக அவர் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு கான்சர்ட் பண்ணார். அங்கே வந்து 10 மணி ஆன உடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கான்சர்ட்லாம் இதோட முடிச்சுக்காங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுவே அவருக்கு வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு கான்சர்ட் நடந்தது. அங்கேயும் வந்து இது மாதிரி வேறு வேறு கேட்டகரியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உள்ளே பூந்துட்டாங்க. அதனால் வந்து அதுவும் வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி இஷ்யூ வந்துச்சு. அது கூட பெரிய அளவில் ஆகலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நடந்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டு த கோர். இதுக்கு ரீசெண்டாக தான் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஒரு கான்சர்ட் பண்ணாங்க. அந்த டைம் கூட மழை பெஞ்சுது. அவர் வந்து கொடை பிடிச்சலாம் அவர் வந்து அந்த ஈவெண்ட்டை பண்ணாங்க. எல்லாருமே செம்ம வைப்பாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் அவரை பற்றி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் விஜய் ஆண்டனி அவரை ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இசை புயலுக்கு இது வந்து ஒரு பேட் டைம் தான் சொல்லணும். ஏன்னா அவரோட இமேஜ் தான் இதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகுது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அந்த ஒற்றை சொல்லுக்காக தான் வந்து ஒரு 25,000 பேர் டிக்கெட் வாங்கி 10,000 25,000 காசு கொடுத்து அவ்வளோ டிக்கெட் வாங்கி அந்த கான்சர்ட்டை பார்க்கணும்னு வராங்க. சென்னையில் இது மாதிரியான ஒரு மெகா ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் உள்ள ஒரு பெரிய அவுடோர் செட்டப் ஸ்டேஜுன்ற கான்செப்டு வந்து இதுக்கு முன்னாடி இங்கே இருந்ததில்லை. பெரிய பெரிய கான்செப்ட்லாம் இங்கே பண்ணதில்லை. பட் இங்கே வந்து அதுக்கான டேலண்ட்ஸ் இருக்காங்க. லைக் ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், நிறையா
நிறையா கிரேட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அண்டு எவ்வளோ டிக்கெட் எடுத்தாலும் அதை வந்து காசு கொடுத்து வாங்கி பார்க்குறதுக்கு மக்களும் ரெடியாக இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது மாதிரி சில விஷயங்கள்னால ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் நம்ம சிட்டி கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கனால இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால தான் வந்து எல்லாம் ரோட்டில் ரோட்டில் வண்டியை பார்க் பண்ணுறாங்க. அதனால் ஈசிஆர்லேருந்து சிட்டிக்குள்ளே என்ட்ரானு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய டிராஃபிக் ப்ராப்ளமாக இருக்குது. போன வாட்டி ஈவெண்ட்டு மழைனால் கேன்சல் ஆனதுனால ரொம்ப வருத்தத்தோடு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து எக்ஸ் வலைதளத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். அதனால் மழைனால் நம்ம இதை கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவரும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, கலைஞர் சென்டினரி ஆடிட்டோரியம்னு ஒரு உலகத்தரத்தில் ஒரு ஆடிட்டோரியம் வருது, அது வந்து அதனால் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்போ வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வெகு விரைவில் நம்ம சென்னையில் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரால் வந்து அவங்க கையில் 25,000 ரூபாய் டிக்கெட்ஸ் வச்சுருந்தாலும் அங்கே வந்து உள்ளேயே நுழைய முடியல, அதனால் வந்து திரும்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட மீடியாவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து திரும்பி போயிட்டீங்க அந்த ஈவெண்ட்டை பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த டிக்கெட்டை கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு இமெயில் ஐடி ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த டிக்கெட்டையும் உங்களுடைய கஷ்டங்களையும் அது வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ மிஸ்டேக் ஆஃப் அவர் இசை புயல். அவர் வந்து இந்த நாட்டுடைய சொத்து, இந்த தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சொத்து. அவரால் நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். ஆனால் அதே சமயம் அவர் வந்து இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுற கம்பெனியை வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டடான கம்பெனி இல்லை எவ்வளோ கெப்பாசிட்டி வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் பெட்டராக ஃப்யூச்சரில் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் முருகன் சகோ. டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் கைஸ். பாய்.